இருக்கீங்க வாடா. என்னடா டேய் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு அப்பச்சிக்கிற மேம்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அங்கே போய் பார்க்க சொல்கிறாரு. சரி போய் கிளம்பி ரெடியாக நான் பார்க்குறேன். ஸோ கைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரமேஷ் சிசில் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு பூனை தான்டா. ஒரு செகண்ட் மைண்ட் இல்லை நான் ஸோ கைஸ் என்ட்ரன்ஸ்லேயே பூனை வந்துட்டு வேறு லெவலில் எங்களை பயன்படுத்திட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா போகலாம். என்னடா என்னாச்சு? அந்த இடத்த பற்றி நான் புக்கில் படிச்சிருக்கேன்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஃபயர் ரோட் கிடையாது, இதை வந்துட்டு வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாரு அந்த ஷார்ட் சூப்பர் வந்துருக்கு. சரி நீ இதை விட்றா, நான் கிளம்பும்போது ஒரு புக்கை பார்த்தேன், அதை அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா ஸ்பானிஷில் எழுதியிருக்கு, ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. உனக்கு ஏதாவது ஐடியா கிடச்சா சொல்லு. டேய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஃப்ராங்க்லின். அது மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிருக்கான். அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு தோணுது. இப்போ ரெண்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன், அனுப்பிச்சு விட்ரு. மக்கள் உழைத்து சேர்த்து வைத்த காசை ஒரு வீட்டில் பதிக்குள்ள அதை அறிந்து கொண்ட வடநாட்டுக்காரர்கள் கப்பலில் பயணம் செய்து திருட வந்தார்கள். அதை தெரிந்து கொண்ட ஊர்க்காரர்கள் இரண்டு பேர் அவர்களை அடித்து கொண்டு விட்டு அதை மறைக்கதான் பே என்ற ஒரு வதந்தியை கிளப்பி விட்டார்கள். அந்த வீடு பேர் மோகினி விடம். அப்போ இங்கே எதோ இருக்கு போடா, நான் ரெண்டு நைட் வேஷன் கேமரா அங்கே செட் பண்ணி தான் வந்தேன். அப்போ நீ கிளம்ப போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ அங்கே இருக்கு பாருடா. டேய் அது பூனை தான்டா. அப்போ அவங்க சொன்ன பதில் இந்த வீட்டில் தான் இருக்கு போல. டேய் அங்கே தோண்டி வச்சுருவாங்க பாருடா, அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறோமா? போய் பார்ப்போம். வாடா போய் பார்ப்போம். அந்த மம்முட்டி போய் எடுத்துருவாடா. நேராக கை வச்சு தோண்டி பார்ப்போம்.